ஹாய் கைஸ், வெல்கம் டு அனிமி தமிழ் டிவிடபிள்யூ. இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 20th Century Boy என்ற மாங்கா சீரீஸோட 8th சாப்டர் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 7 சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கதை தெளிவாக புரியும், நல்லாவே புரியும். போன சாப்டரை விட இந்த சாப்டரில் ட்விஸ்ட் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய டைம் ஸ்கிப்புமே அதில் நடந்திருக்கும். ஸோ அது என்ன ட்விஸ்ட்டு, அதுவும் இல்லாமல் என்ன டைம் ஸ்கிப் நடந்திருக்கு சொல்லிட்டு இல்லை நான் தெளிவாக சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு கீழே வந்து வீடியோவில் டைட்டில் கீழே வந்து தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும், அது எல்லா யூடியூப் சேனலையும் சொன்னாங்க, ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நானும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதில் வந்து மெம்பர்ஷிப் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை அப்படியே தேங்க்ஸ் பட்டன் கொடுத்து உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு பூஸ்ட் அப் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை வந்து டெவலப் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நிறைய மைக் வாங்கலாம். இப்போ நான் மைக் யூஸ் பண்ணாமல் ஃபோனில் தான் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ மைக் வாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லேப்டாப் ஒன்று இருக்குது, அது சர்வீஸ் பண்ணோம், அதை பண்ணால் ஃபோனில் எடிட் பண்ணுறது தான் யாரில் பண்ணலாம், ஏன்னா ஃபோனில் 2 வாட்டி டிஸ்பிளே போயிடுச்சு. ஸோ தத்தி ததுமி இதில் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா எனக்கு மேலே ஜாயின் காமி எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு, நிறைய சேனல் வந்து இதுமாதிரி நிறைய பேரை காமிக்கும், நம்மளில் இன்னும் வரல. அது மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம், முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்க ஓகேங்களா, இல்லை நான் உங்கள் சப்போர்ட் கொடுங்க ஓகே. நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கப்புறம் ஓச்சோ வந்து அந்த ரோபோட்டை பார்த்து ஷாக் ஆகிறான். இதுக்கப்புறம் அந்த ஜட்டி போட்டு கண்ணாடி போட்டிருக்கான்ல, அவன் வந்து இது மாதிரி பேச ஆரம்பிக்கிறான், இது பேர் தான் காட் ஆஃப் செக்ஷன், நான் வந்து இங்கே எதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னா, ஃப்ரெண்டு வந்து என்னை கண்டிப்பாக காப்பாற்றுவார், அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நாளில் இந்த உலகம் அழிய போகுது, முடிவுக்கு வரப்போகுது அப்படி சொல்லிட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், இதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டோட சிம்பிளை வந்து அவன் மானிட்டரில் காமிக்கிறான். உடனே நம்மளோட ஓச்சோ சொல்ல வரான், இந்த மாதிரி இந்த இதை பார்த்து எனக்கு தெரியும் அப்படி சொல்ல வரமோ, உடனே அந்த ஜட்டி போட்டிருக்கோம் என்ன பண்ணுறான்னா, நடந்து வந்து உனக்கு இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த இது குடி அப்படின்னவோ நம்ம ஓச்சோ கண்டுபிடிச்சிடலாம். இது பேர் வந்து ரெயின்போ கிட்டு. ஸோ இது வந்து ஒரு ட்ரக், ஸோ அதனால் நம்ம ஓச்சோ வந்து ஒன்றும் கவலைப்படல, அதை வாங்கி நம்ம ஓச்சோவும் குடிக்கிறான். ஓச்சோ வந்து அந்த சரக்கு அடைச்சதுக்கப்புறம் அந்த பழைய விஷயங்கள் ஞாபகம் வருது, எதை பற்றினா அவனோட ஃபேமிலியை பற்றி. ஓச்சோ வந்து ஒரு டாப் கிளாஸ் பிஸ்னஸ் மேனாக இருந்திருப்பான், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணியிருப்பான், அதுக்கப்புறம் நம்ம ஓச்சோக்கு குழந்தையுமே பிறந்திருக்கும். ஆனால் ஓச்சோ வந்து ஃபேமிலி கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான், ஈவன் சண்டேயில் கூட அவன் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு வேலை இல்லை கால்ஃபிங் அந்த மாதிரி விளையாட சம்மந்தப்பட்டது இல்லைனா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி தான் இருப்பான். நம்ம ஓச்சோ ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ அப்படியே கட் பண்ணி ப்ரெசண்ட்டை காமிக்கிறாங்க. அந்த கண்ணாடி போட்டிருக்கோம் சொல்கிறான், இந்த மாதிரி ஃப்ரெண்டு வந்து இந்த உலகத்தை அழிக்க போகிறார், கூடிய சீக்கிரத்தில் ஒரு புது யுகம் உருவாக போகுது, வைரஸை பரப்ப ஆரம்பிச்சிருக்காது என்னோட ஃப்ரெண்டு, ஸ்டார்டிங் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ, அதுக்கப்புறம் லண்டன், அதுக்கப்புறம் இவன் சொல்ல வரும்போது நம்மளோட ஓச்சோவை சொல்கிறான், அதுக்கப்புறம் ஒசாக்கா தானே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஆமாம் உனக்கு எப்படி தெரியும், நான் எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஓச்சோ சொல்கிறான். இதுக்கப்புறம் நம்மளோட அந்த கண்ணாடி போட்டவை சொல்கிறான், இந்த மாதிரி ஜப்பான்லேயுமே ஆரம்பிச்சிருச்சு, உன்னை வந்து வெடிச்சிட்டோம் அப்படின்னும் தெரியும், ஹனாடா ஏர்போர்ட் தானே அப்படின்னும், நீ நியூஸ் பேப்பர் படிப்பியான்னு கேட்குறான் அந்த புட்டி போட்டவன். உடனே ஓச்ச சொல்கிறான், இல்லை இது எல்லாமே நாங்கள் பிளான் பண்ணது தான் சின்ன வயசில், அது முன்னாடி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஓச்சோ சொல்கிறான். இதுக்கப்புறம் அவன் திருப்பியுமே அந்த ரெயின்போ கிட்ட ரக்க கொடுக்கவும் நம்ம ஓச்சோக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் வருது, குடிக்க குடிக்க அவன் குரு கிட்ட வந்து இது மாதிரி சாப்பாடு அவனுக்கு ரொம்ப பசிச்சிருக்கும், ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்லேருந்து அரைய குறையமாக தப்பிச்சு அந்த குரு கிட்ட சேர்ந்த மாதிரி தான் நம்மளோட ஓச்சோ காமிச்சிருப்பாங்க. ஸோ பசிக்க ஆரம்பிச்சிருக்கோம், குரு வந்து ஒரு மஷ்ரூம் கையில் வச்சிருப்பார், இவன் டக்குன்னு அதை வாங்கி சாப்பிடுவோம், பார்த்தா அது விஷம் நிறைஞ்ச மஷ்ரூமு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம குரு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணியிருப்பார், ஃபஸ்ட்டு எதாக இருந்தாலும் பதட்டப்படாத, ட்ரக்கோ விஷமோ ஃபஸ்ட்டு பதட்டப்படாமல் கண்ணை திறந்து பாரு, சுற்றி என்ன நடக்குது பாரு, எதுக்குமே பதட்டப்படாத அப்படி சொல்லிட்டு நம்மளோட குரு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணியிருப்பார். இதுக்கப்புறம் கட் பண்ணி இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக், எந்த ஃப்ளாஷ்பேக்னா நம்ம ஓச்சோ வந்து பிஸ்னஸ்னே அறிஞ்சிருப்பான் இல்லையா, இது மாதிரி ஒரு கால் வருது ஓச்சோட அசிஸ்டண்ட்டுக்கு, அவன் என்ன சொல்கிறான், சார் இந்த மாதிரி ஒரு வாட்டியாச்சும் பேசுங்க, உங்கள் பையன் வந்து ரோட்டில் ஒரு காரில் வந்து வேற ஒருத்தன் போனான்னு சொல்லிட்டு அது நீங்கள் தான் நினச்சிக்கிட்டு ரோடை கிராஸ் பண்ணியிருக்கான், ஸோ அந்த டைம் வந்து கார் இடித்து உங்கள் பையன் இறந்து போயிட்டான்னொடனே இந்த செய்தி கேட்கும் போது நம்மளோட ஓச்சோக்கு செம ஷாக் ஆகிருக்கும். அப்படியே இப்போ கட் பண்ணி ப்ரெசண்ட்டை காமிக்கிறாங்க, ப்ரெசண்ட்டில் வந்து அந்த கண்ணாடி போட்டவன் சொல்கிறான், இவ்வளோ நான் சொல்கிறேன்னே இந்த மாதிரி ஃப்ரெண்டு பண்ணிக்கிட்டு இருக்கான், அசம்பாவிதம் பண்ணிகிட்டு இருக்கான் சொல்கிறேன்னே, உனக்கு பயமே இல்லையாடா அப்படின்னவோ, நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒருத்தவர்கிட்ட சீடராக இருந்தேன், அவர் வந்து சொல்லியிருந்தார் எதுக்குமே பயப்படக்கூடாது, கண்ணை திறந்து ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு கவனிக்கணும், உங்களை வந்து ஃப்ரெண்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கான்னு பச்சையாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லவும் அந்த கண்ணாடிக்காரன் அழுவ ஆரம்பிக்கிறான், ஆமாம் இந்த மாதிரி நானும் அந்த ஃப்ரெண்டு குரூப்பு கீழே தான் இருந்தேன், அவனால் நான் வந்து ஒரு கடையை கொளுத்திட்டேன், அதுவும் இல்லாமல் அந்த கடை கூட என் ஃப்ரெண்டையும் கொளுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவன் தான் நம்மளோட கெஞ்சியோட கடையை கொளுத்திருப்பான் இல்லையா, இன்னொருத்தனை ஏமாற்றி இவன் தான் பிளான் கொடுத்தான் சொல்லி, ஸோ அந்தால் தான் இவன் அவன் கொளுத்திட்டு இங்கே வந்து ஒளிஞ்சிருப்பான், ஃப்ரெண்டு என்னை காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு அது மாதிரி நம்பிக்கிட்டு இருப்பான் பயந்துக்கிட்டு. ஸோ இது மாதிரி நம்மளோட ஓச்சை வந்து அட்வைஸ் கொடுக்கவும் எதாக இருந்தாலும் கண்ணை திறந்து பாரு நிதானமாக யோசிக்கணும், இவனுக்கு அழுகை வந்துடுது. இதுக்கப்புறம் நம்ம ஓச்சை என்ன சொல்கிறேன்னா, ஒன்றும் இல்லை இப்போ கூட அவனோட பிளானை தடுத்து நிறுத்த முடியும்,
இந்த ரெயின்போ கிட்டால் பாதி பேர் வந்து அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதை வந்து அழிச்சா போதும், அதை உற்பத்தி பண்ணுற இடம் எங்கே இருக்குது அப்படின்னவும் நீ வந்து பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஓச்சை வந்து நம்பிக்கை கொடுக்குறான். இது மாதிரி என்னை கூட குரு வந்து ஒரு அருவியிலேருந்து கீழே தள்ளி விட்டார். கடைசியில் நான் அதிகமாக டார்க்னஸ் ரொம்ப முழுக ஆரம்பித்தேன், மேலே வந்து வெளிச்சம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீச்சல் அடித்து வெளியே வந்தேன். தோ வெளிச்சம் கண்டிப்பாக இருக்கும், நீ எனக்கு சொல், அதை அழிப்போம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லவும் இதுக்கப்புறம் அந்த ட்ரக் ஃபீல்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு இவன் என்ன பண்ணுவானா, இந்த கண்ணாடி போட்டுவேன். ஸோ இதுக்கு முன்னாடி அங்கே இருந்திருப்பான் இல்லையா, ஸோ அதனால் லீடர் மாதிரி இருந்திருப்பான், அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து தப்பிச்சு வந்திருப்பான். ஸோ அவன் வந்து லீடர்ன்றதால அவன் உள்ளே போய்ட்டு குடுகுடுன்ட்டு எல்லாருமே இங்கே வெளியே வாங்க, இங்கே வெடி விபத்து நடக்க போது சொல்லிட்டு எல்லாருமே பயமுறுத்துவான். ஸோ எல்லாருமே இவன் பேச்சு கட்டு வெளியே வரும்போது அந்த டைம் யூஸ் பண்ணி நம்ம ஓர்ச்சை வந்து அந்த ட்ரக்கோட குடனுக்கு போயிடுவான். அங்கே போனோடனே ரெண்டு பாதுகாவலர்கள் இருப்பாங்க. ஸோ அங்கே இருக்க ட்ரக்கெல்லாம் உடச்சி தள்ளிட்டு இந்த பாதுகாவலர்கள் வந்து நம்ம ஓர்ச்சோவை கரெக்டாக எய்ம் பண்ணிக்கும் போது நீங்கள் அந்த ட்ரக்கை வந்து உடைக்கிறீங்களா, நான் எரிக்கிட்டா சொல்லிட்டு டக்குன்னு வத்தி குதிச்சு கிழிச்சு டக்குன்னு அதை எரிச்சிட்டு டக்குன்னு தப்பிச்சிருவான் நம்ம ஓர்ச்சோ. அங்கே இருக்க இடமே வெடிச்சு சதுரம். அந்த கண்ணாடி போட்டுருவோம் என்ன பண்ணுவோன்னா, இன்னும் கொஞ்சம் பேர் உள்ளே இருக்காங்க, நான் போகிறேன் காப்பாற்றுறேன்னு உடனே நம்ம ஓர்ச்சோ சொல்லுவான், போவாத நீயும் செத்து போயிடுவோம், என் ஃப்ரெண்டை நான் கொண்டுருக்கேன், நிறையா தப்பு பண்ணிட்டேன், பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அவனும் உள்ளே போகிறான். டக்குன்னு வெடிச்சு செதுறது, அவனுமே இறந்து போகிறான். பட் ஆனால் ஓர்ச்சோ அங்கேருந்து தப்பிச்சிட்றாரு. அந்த ரெயின்போ கிட்டு அந்த உற்பத்தி செய்கிற இடம் வந்து அங்கேயே தரமாட்டா பார்க்க போகுது. ஸோ இந்த டைம் தான் டைம் ஸ்கிப் நடந்திருக்கும். ஓகேங்களா, எப்படின்னா நம்ம கெஞ்சியோட கிங் மார்ட் வந்து எரிக்கப்பட்டது, அதுவும் இல்லாமல் கெஞ்சி வந்து அவனோட வீடே இல்லாமல் இந்த மாதிரி அந்த புக் ஆஃப் ப்ராப்பர்ஸிலாம் கண்டுபிடிச்சி வீடு இல்லாமல் ஸ்லம் ஏரியாவில் தங்கியிருப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் எப்போ நடந்திருக்கும்னா 1997 நடந்திருக்கும். அப்டே கட் பண்ணி இப்போ நம்ம ஓர்ச்சோ காமிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ ஓர்ச்சோ வந்து சோகனாக இருந்திருப்பான், அதுமாதிரி நம்ம கெஞ்சிலாம் பேசியிருப்பானே ஃபோன் பண்ணி, இப்போ கூட இந்த ட்ரக் ஃபேக்டரி கொடுத்தனால. ஸோ அது வந்து December 2000 வந்து நடக்கிறது. ஸோ 3 வருஷம் டைம் ஸ்கிப்பு நடந்திருக்கும். இப்போ வந்து நம்ம சோகனை காமிப்பாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த ட்ரக் ஃபேக்டரியை கொளுத்திட்டு நம்ம சோகன் எங்கே போகிறான்னா ஸ்ட்ரைட்டாக ஜப்பான் போகிறான். ஜப்பான் போய் இறங்கினதுக்கப்புறம் ஒரு போலீஸ்காரன் கேட்குறான், எங்கே நில்லுங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, இது மாதிரி நீங்கள் உங்கள் பாஸ்போர்ட் காமிங்கன்னொடனே உன் பாஸ்போர்ட்டை எடுக்கும் போது கீழே வந்து பேட்ச் விழுது. அந்த பேட்சை பார்த்தோன்னே சார், அந்த ஏன்னா அந்த பேட்ச் வந்து விலை மதிப்பு இல்லாத பேட்ச், ஸோ ஃப்ரெண்டு சிம்பிள் போட்டிருக்கல அதெல்லாம் பெரிய ஆளுங்க தான் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பேட்சை. ஸோ இவனும் பெரிய ஆளுங்க தான் நினச்சிக்கிட்டு அந்த போலீஸ் வந்து விட்டுறான். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் ரோட்டில் எல்லாருமே இந்த ஃப்ரெண்டு டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ஸோ ஃப்ரெண்டு வந்து ஒரு குரூப்பாக இருந்தது, இப்போ வந்து ஒரு பார்ட்டியாக பெரிய ஒரு அரசியல்வாதி கணக்கில் பெருசாக ஆகிப்போச்சு. ஸோ அந்த பார்ட்டி மாதிரி ஆகிப்போச்சு, ரோட்டில் எல்லாருமே அதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம கெஞ்சி நம்ம ஓர்ச்சோ நடந்து வரவும் ஒரு வாய்ஸ் வருது, வந்துட்டியா ஒரு வழியா அப்படின்னவும் நம்ம ஓர்ச்சவன் கண்டுபிடிச்சிடறான், இது கெஞ்சி தான் சொல்லிட்டு உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், ஸோ வெல்கம் பேக் டு ஜப்பான் அப்படின்றான். இது இப்போ வந்து ஓர்ச்சோ சொல்கிறான், நீ எப்படி என்ன கண்டுபிடிச்சேன்னு தெரியணும், எப்படின்னா இவன் பையன் இறந்துருப்பான் இல்லையா, ஸோ இறந்ததுக்கப்புறம் ஒரு வருஷமும் மலர் வழியை அமைச்சு விடுவான் அவன் பையன் இறந்த நாள் அன்றைக்கி நம்மளோட சோகன். ஸோ நம்ம ஓர்ச்சோ ஓகேங்களா அமைச்சு விடுவான். ஸோ அதில் வந்து அட்ரஸ் இருக்கும், ஸோ அதை வச்சு நம்ம ஓர்ச்சோவை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பான் நம்ம கெஞ்சி. கடைசியில் அவங்க ஒய்ஃப் கிட்டலாம் கேட்டு கண்டுபிடிச்சிருப்பான் நம்மளோட ஓர்ச்சோவை. சரிடா, அந்த சன்னியாசிக்கிட்டலாம் எப்படிடா போனால் அப்படின்னா போக போக காமிப்பாங்க. ஸோ காமிக்கலனா நான் உங்களுக்கு அதை தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ கூட சிம்பிளாக சொல்கிறேன், ஒன்றும் இல்லை, ஓர்ச்சோ அவங்க பையன் இறந்ததை கேட்ட உடனே ரொம்ப மன உடஞ்சி தான் அந்த சன்னியாசிக்கிட்ட போயிருப்பான். அதுக்கப்புறம் தான் இவனே ஒரு சன்னியாசியாக மாதிரி டிபெட் மலைக்கு போயிருப்பான். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் தான் தன் பேரை வந்து சோகனாக மாற்றிருப்பான் நம்மளோட ஓர்ச்சோ. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மலவரலையே அமைச்சு இது மாதிரி சோகனாக இருந்திருப்பான். அதுக்கப்புறம் கெஞ்சி கண்டுபிடிச்சிருப்பான். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட ஓர்ச்சோ கேட்குறான், நீ ஏன் எப்படி இருக்கு அப்படின்னவும் அங்கே போஸ்டர் பாரு அப்படின்றான். ஸோ இந்த டைம் ஸ்கிப்பில் 1997 நம்ம ஸ்லம் ஏரியாவுக்கு புக் ஆஃப் ப்ராப்பர்ஸியை கண்டுபிடிச்சி நம்மளோட கெஞ்சி போயிருப்பான் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் இந்த 3 வருஷம் டைம் ஸ்கிப்பில் தான் நம்ம சோகனோட கதையை பார்த்துருப்போம். ஸோ அந்த 3 வருஷத்தில் ஜப்பானில் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு வெடிப்பொருளை யூஸ் பண்ணி ஒரு பாம் யூஸ் பண்ணி அந்த ஃப்ரெண்டு ஒரு பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கும் ஒரு காலேஜில். ஸோ அந்த டைம் வந்து அந்த வெடிப்பொருளை வெடிக்க வச்சுருப்பான் நம்மளோட கெஞ்சி. ஸோ அதனால தான் போலீஸ் வந்து இவன் ஒரு டெரரிஸ்ட்னு சொல்லி தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் கெஞ்சி வந்து வெளியே காமிக்க மாட்டான் அவனோட முகத்தை. ஸோ இப்போ கெஞ்சியை காமிக்கிறாங்க, போஸ்டர்லாம் ஒட்டியிருப்பாங்க நம்ம கெஞ்சிக்கு. ஸோ இப்போ வந்து கெஞ்சியை காமிக்கிறாங்க, கெஞ்சி வந்து ஒரு பொம்மை வேஷம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஓர்ச்சவை கூப்பிட்டு போகிறான் என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் ஒரு பேஸ்மெண்ட்டு கீழே ஒரு ட்ரைனேஜ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு பேஸ்மெண்ட்டு கீழே கூப்பிட்டு போகிறான். அங்கே பார்த்தா நம்ம கெஞ்சி வந்து நம்ம ஓர்ச்சவிட்ட சொல்கிறான், நம்ம ஒரு சீக்ரெட் பேஸ் ரெடி பண்ணோம்ல புதர் வச்சு, அதே மாதிரி நான் இப்போ ட்ரைனேஜ் கீழே ஒரு சீக்ரெட் பேஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ மிந்து போன சாப்பாடு அதை தான் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீக்ரெட் பேஸை காமிக்கிறான். அதுக்குள்ளே போனவனே தான் நம்மளோட தாத்தா, அந்த ஸ்லம் ஏரியாவில் இருந்தவங்க, அதுக்கப்புறம் நம்ம கெஞ்சியோட அம்மா, அவங்களாம் காமிக்கிறாங்க. இப்போ உடனே ஒரு பொண்ணு ஓடி வரா, சின்ன பொண்ணு. ஸோ எப்படி இருக்கீங்க அங்கிள், நீங்கள் யார் அப்படின்னு, நான் அந்த கெஞ்சியோட ஃப்ரெண்டுன்றான் நம்மளோட ஓர்ச்சோ. ஸோ அது அந்த பொண்ணு யாருன்னா நம்ம கண்ணா, 3 வயசு ஆயிடுச்சு நம்ம கண்ணாக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கெஞ்சி வந்து இந்த மாதிரி நான் ஜிம்முக்கு போகிறேன், நிறைய விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன், நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், ஆனால் எனக்கு ஸ்ட்ராங்கான மாதிரி தெரியல அப்படி
அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்கள்லாம் பேசுவான். ஸ்டார்டிங் வந்து நம்ம கெஞ்சி வந்து கிட்டார் வச்சுலாம் காசு சம்பாதிப்பான்னு பார்ப்பான். பட் ஆனால் யாருமே அவனுக்கு வந்து இது பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? அந்த ஃப்ரெண்டை பற்றி எதிர்த்து கிட்டார் வாசிப்பான், பட் யாருமே அவனுக்கு வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் கெஞ்சி விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரெடி பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் பாம்பை வந்து வெடிக்க வச்சிருப்பான். ஸோ இது எல்லாத்தையுமே ஓர்ச்சோக்கிட்ட சொல்கிறான். இதுக்கப்புறம் நம்ம லேசர் கன் எடுத்து காமிக்கிறான் நம்ம ஓர்ச்சோக்கிட்ட, இந்த மாதிரி நம்ம வரைஞ்சது சின்ன வயசில், ஸோ அதை வந்து இப்போ வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரோபோட் ஃபோட்டோ காமிப்பான், இதுவும் நம்ம வரைஞ்சதுதான், இதை கொண்டு வந்தால் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு நம்ம கெஞ்சி சொல்லுவோம். நம்ம ஓர்ச்சோ சொல்கிறான், இந்த ஃபோட்டோவை நான் பார்த்தேன் அப்படின்னவோ நம்ம கெஞ்சி செமச்சாக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த இன்ஷியூன் ஒருத்தவன் பல சொட்டத்தில், ஸோ ஃப்ரெண்டு கூட இருப்பானே, அவன் வந்து அந்த ரோபோட்டோட இதை பார்க்குறான். ஸோ அந்த ரோபோட்டை ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு திரும்பி சொல்கிறான், சிக்கிச்சமா, ஸோ இந்த வந்து இந்த ரோபோவை பார்த்தா ஃப்ரெண்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார்னு சொல்கிறான். ஸோ அப்போ சிக்கிஷம்மா வந்து காணாமல் போனார்ல, ஸோ இவனுக்கு தான் கடத்தி வச்சுருக்கானுங்க. சிக்கிஷம்மாவாக காமிக்கிறாங்க. சிக்கிஷம்மா சொல்கிறாரு, என்னோட பொண்ணை எப்பயாச்சும் விடுங்க அப்படின்றாங்க. இப்போ அப்படி கட் பண்ணி சிக்கிஷம்மாவோட ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. சிக்கிஷம்மா கடத்தி வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ இது மாதிரி பொண்ணு அவங்க பொண்ணு எங்கிட்ட தான் இருக்கா, கஸ்டடியில் இருக்கா, ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு ரோபோட் கண்டுபிடிச்சி தந்தால் தான் நாங்கள் மாதிரி விடுவோம். ஏன்னா சிக்கிஷம்மா வந்து ரோபோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல நிபுணர். ஸோ இது வந்து சிக்கிஷம்மாவோட பொண்ணே அவனோட ஆள்கிட்ட சொல்லியிருப்பா ஒரு பையன்கிட்ட. ஸோ அவன் வந்து அவனும் ஃப்ரெண்டு கீழே இருக்கான் தான், ஸோ அவன்கிட்ட சொல்லியிருப்பா இல்லையா. ஸோ இப்போ சிக்கிஷம்மா வந்து கடத்தி வச்சிருக்காங்க, உங்கள் பொண்ணு வந்து அப்போ தான் விடுவோம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஒரு ஒரு ஐடியா தராங்க, இது மாதிரி 50 அடிக்கு ரோபோட் இருக்கணும் அப்படின்னோடனே இவனுக்கு ஐடியா தரவும், இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிற ஐடியா வச்சுலாம் 50 அடிக்கெலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்கிஷம்மா சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஃப்ரெண்டு வராரு, ஃப்ரெண்டை யாருன்னு காமிக்கல, அவங்க ஃபேஸ் தான் காமிக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து ஃப்ரெண்டு வந்து இன்ஷு கிட்ட ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இப்போ இன்ஷு வந்து வெளியே சொல்கிறான் சொட்டத்தில், இந்த மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு, ரோபோட் வந்து ரிமோட் கண்ட்ரோலால் செயல்படணும், அதுவும் இல்லாமல் அது வந்து 50 அடி கண்டிப்பாக இருக்கணும், அதுக்கு வந்து அட்டாமிக் பவர் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு, சம பெரிய பவர் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு, அட்டாமிக் பவர் அப்போனா ஒரு அணு ஆயுதத்துக்கு சமமான பவர் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கண்டிப்பாக ரோபோட்டில் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம இன்ஷு சொல்கிறோம் அந்த சொட்டத்தில். ஸோ இப்போ வேறு வழி கிடையாது, நம்ம சிக்கிஷமாக்கு பொண்ணுக்காக பண்ணி தான் ஆகணும். இப்போ அப்படியே கட் பண்ணி ப்ரெசண்ட்டு 2000 காமிக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு பிராத்தல் பண்ணுற ஏரியாவை காமிக்கிறாங்க. இப்போ அதில் ஒரு பிராத்தல் பண்ணுற இடத்துக்கு வந்து நம்ம கெஞ்சி போகிறோம். அங்கே போயிட்டு இந்த மாதிரி மூஞ்செல்லாம் மறைச்சிக்கிட்டு, ஏன்னா கெஞ்சி வந்து ஒரு வாண்டட் கைதி, ஏன்னா பாம்பு அடித்ததால் ஃப்ரெண்டோட அந்த பார்ட்டியில் வந்து பாம்பு அடிச்சிருப்பான். ஸோ அதனால் அவர் அந்த முகத்தை மூடிட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணை கேட்குறான். ஸோ அந்த இடத்துல வேலை செய்கிற ஒரு பொண்ணு வந்து, இந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னோடனே, சரி எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வரணும்னு, இந்த மாதிரி நர்ஸ் ட்ரெஸ் போட்டு வரும் சொல்லி சும்மா ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை கை காமிச்சு விடுவான். ஸோ அந்த பொண்ணு வந்து நர்ஸ் ட்ரெஸ் போட்டு வரும். ஸோ அந்த பொண்ணு வந்து, சரி ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறியா, ஸோ நான் ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுவோம், இல்லை அதெல்லாம் தேவையில்ல, நீ தானே சிகிச்சம்மாவோட பொண்ணு அப்படின்னவும். ஸோ அந்த பொண்ணு திரும்பி பார்க்குறா. இதுக்கப்புறம் கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் நம்மளோட மாசோக்கன்னு ஒருத்தன் இருப்பான், கண்ணாடி போட்டு சொட்டத்தில். ஸோ அவன் வந்து அவனை பற்றி கேட்கறதுக்காக இந்த மாதிரி நம்ம கெஞ்சி போயிருப்பான். அந்த டைம் தான் இந்த மாதிரி போஸ்டரை பார்த்து ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு போயிருப்பான், அங்கே போய்ட்டு ஃப்ரெண்டை பார்த்துருப்பான். ஸோ ஃப்ரெண்டு வந்து கண்ணா தான் என்னோட பொண்ணு அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பான் இல்லையா. ஸோ அந்த டைம் வந்து அந்த ஒரு அந்த ஃப்ரெண்டை பார்க்குற டைம் தான் காமிக்கிறாங்க. ஸோ மாசோக்கனோட ஃப்ரெண்டை பார்க்குறான் நம்மளோட கெஞ்சி. அவன்கிட்ட இந்த மாதிரி கேட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்னொன்று கேட்குறான், சரி சிகிச்சம்மா காணாமல் போனார்ல, அதை பற்றி உனக்கு தெரியுமா, ஸோ அவர் பொண்ணை பற்றி திரும்ப தெரியுமான்னு கேட்குவோம். அவன் வந்து, இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆ சிகிச்சம்மாவோட பொண்ணை பற்றி சொன்னால அது ஒன்று தெரியும், இந்த மாதிரி சிகிச்சம்மாவோட பொண்ணு ஃபோட்டோ மாதிரி ஒரு ஃபோட்டோ என் ஃப்ரெண்டு பார்த்தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். ஸோ அந்த ஃபோட்டோவையும் காமிக்கிறான். ஸோ இந்த மாதிரி முகம் மட்டும் மறைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி கெஞ்சி கேட்குறான், சரி முகம் மறைக்கப்பட்டிருக்கு எப்படி இந்த பொண்ணுன்னு சொல்கிற அப்படின்னவும், அந்த பொண்ணோட நெஞ்சு இருக்குல்ல செஸ்ட்டு, ஸோ அதுக்கு மேலே ரெண்டு மச்சம் இருக்குல்ல, அதை வந்து என் ஃப்ரெண்டு பார்த்துருக்கான். ஏற்கனவே அந்த பொண்ணோட ஸ்கூல் ட்ரிப்பு போகும்போது பீச்சில் வந்து அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடும்போது ரெண்டு மச்சத்தை பார்த்துருந்தான். ஸோ இந்த படத்துலையும் இந்த மச்சம் இருந்துச்சு இல்லை, ஸோ அதனால தான் அவங்க பொண்ணாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான். ஸோ அந்த, சரி அதுக்கு அந்த அது என்ன இடம் தெரியுமான்னு கேட்டோடனே, அது எனக்கு தெரியல ஒரு மேகசீனில் பார்த்தோம் அப்படின்னவும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம கெஞ்சி வந்து நிறைய பிராத்தல் இந்த ஏரியாவில் தேடிருப்பான் சிக்கிஷம்மாவோட பொண்ணை. ஸோ ஃபைனலாக கண்டுபிடிக்கிறான். எப்படி கண்டுபிடிப்பானா, அந்த டெடி பொம்மை போட்டிருப்பான்ல ட்ரெஸ்ஸு, ஸோ அதை வச்சு தான் அந்த பிராத்தல் பண்ணுற ஐடியாவில் சுற்றிக்கிட்டு இருப்பான். ஸோ அந்த டைம் வந்து நம்ம சிக்கிஷம்மாவோட பொண்ணோட மூஞ்சி சின்ன வயசு ஃபோட்டோ நம்ம கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த பொண்ணு ஃபோட்டோ மேட்ச் ஆகும். கடைசியில் கண்டுபிடிக்கிறான் நம்ம கெஞ்சி சிக்கிஷம்மாவோட பொண்ணை. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேட்குறா, என் மச்சத்தை காமிக்குவான்னு ஒன்று, இல்லை அதெல்லாம் தேவையில்ல, நான் சின்ன வயசு ஃபோட்டோவே இருக்க நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் சொல்லு, உன்னை வந்து வற்புறுத்தி தான் இங்கே வச்சிருக்காங்கன்னு ஒன்னே. அந்த பொண்ணு என்ன சொல்கிறான், எதுவுமே சொல்ல மாட்டா, இல்லை நீயே ஒரு டெரரிஸ்ட்டு, நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன்னவோ. இவனுக்கு வந்து டென்ஷன் ஆகுது. உடனே அந்த பொண்ணோட வாயை பற்றி இது மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறான். ஒன்று வந்து அவங்க மயக்கிக்கிட்டு இருக்காங்க, ஸ்டார்டிங்லேருந்து ஃப்ரெண்டோட எய்மே உங்கள் அப்பா தான், உங்கள் அப்பாவை உங்கள் அப்பாவை இது பண்ணி நீ கடத்தி வச்சிருக்கதாக சொல்லி உங்கள் அப்பாவை பிளாக்மெயில் பண்ணி இந்த மாதிரி அவங்களோட பிளானை நடத்திக்கிட்டு இருக்காங்க, இந்த உலகமே அழிஞ்சிரும், ஸோ நீ என் கூட வந்துரு அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம கெஞ்சி சொல்லுவோம், சொல்லு உண்மையை சொல்லுவோம், உன்னை வரப்புத்தி தானே இங்கே வச்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு, சரி அந்த பையன் யார், ஒரு பையன் முடி வச்சுக்கிட்டு ஒரு இதாக இருப்பான்ல, ஸோ அந்த பையன்
பையன் யார் அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம கெஞ்சி கேட்குறான். அப்புறம் கடைசி என்ன கேட்குறான்னா, உன் வற்புறுத்தி தான் இங்கே இருக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கெஞ்சி கேட்குறான். இப்போ ஒன்று அந்த பொண்ணு சொல்கிறா, ஆமாம் இந்த மாதிரி அவன் என்ன சொன்னான்னா அந்த பையனை போய் சொல்கிறான், அந்த பையன் சொன்னான் இந்த மாதிரி உலகத்தை காப்பாற்றணும்னா கொஞ்சம் காசு தேவை, ஸோ இந்த மாதிரி ஒரு வேலையை செய்ய சொன்னான், ஆனால் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சு தான் காப்பாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவோம். சரி உனக்கு பிடிக்கலை, அப்போ நான் வந்துரு, ஒன்று வந்து எல்லாருமே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, ஏன் கூட வந்துரு, எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும். நீ ஏன் கூட வா, எல்லாத்தையும் முதல்லேருந்து ஆரம்பிக்கலாம், எதுவுமே நினைக்காத, நம்ம ஒன்றா சேர்ந்து உலகத்தை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி சொல்கிறான். இப்போ உடனே அந்த பொண்ணு என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஃப்ரெண்டு சொன்னால் இந்த மாதிரி அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு டீமன் இருக்கான், அது பேர் கெஞ்சியான், அதுவும் இல்லாமல் அந்த கெஞ்சி கூட சேர்ந்து இன்னும் 9 டீமன் சேர்ந்து டிசம்பர் 2000 இந்த உலகத்தை அழிக்க பிளான் பண்ணுறாங்களாம். இப்போ வந்து அங்கே ஒரு மிருகம் தூங்கிட்டு இருக்கான், இன்னும் கொஞ்ச நாள் அது எழுந்துருமா, கசுமி கசேக்கின்னு ஒரு இடத்துல அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு அந்த பொண்ணு வந்து ஒரு இடத்த சொல்கிறா. ஸோ கெஞ்சியை தான் சொல்லி அவங்க கூட இருக்கவங்க 9 டீமன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா, இந்த மாதிரி ஃப்ரெண்டு சொன்னதாக அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. ஸோ இப்போ வந்து கெஞ்சிக்கு புரிஞ்சிச்சு, இந்த பொண்ணு என்ன பண்ணாலும் திருத்த முடியாது, ஸோ ஃப்ரெண்டு கீழே தான் இருக்கான்னு சொல்லிட்டு சார் வேறு ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டு நம்ம கெஞ்சியுமே வந்துடுறான். இதுக்கப்புறம் நம்ம ஓர்ச்சோ தான் வெளியே வெயிட் பண்ணியிருப்போம் கெஞ்சிக்காக. கெஞ்சி வந்து அங்கே நடந்த விஷயத்த சொல்கிறா, ஸோ இது மாதிரி அந்த பொண்ணு வரப்போகிறதில்ல, இது மாதிரி அந்த பொண்ணு சொன்னால் கசுமி கசேக்கி, ஸோ அந்த இடத்துல வந்து அது இருக்குன்னு சொன்னால் ஸோ அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேருமே அங்கே போகிறாங்க, நம்ம ஓர்ச்சவும் கெஞ்சியும். இதுக்கப்புறம் கட் பண்ணி அந்த பையன் நம்மளோட சிக்கிஷமாவோட லவ்வர், பொண்ணோட லவ்வர் இருக்கான்ல, ஸோ அவன் சார் இவனை பார்த்துருப்பீங்க நீங்கள், அவன் வரான், சூப்பராக நடித்த, உனக்கு ஹீரோயின் பட்டமே தரலாம், கண்டிப்பாக ஃப்ரெண்டு வந்து உன்னை வந்து பாராட்டுவார் அப்படி சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். ஸோ இன்னும் அந்த பொண்ணு சிக்கிஷமாவோட பொண்ணு வந்து ஃப்ரெண்டை நம்பிக்கிட்டு தான் இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணி கெஞ்சி அதுக்கப்புறம் ஓர்ச்சோட ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து விளையாடிக்கிட்டு இருக்க இடத்து பக்கத்தில் ஒரு கொகை இருக்கும், ஸோ இவங்க வந்து பேஸ்பால் விளையாடிக்கிட்டு இருப்பானுங்க. இப்போ தெரியாதனமாக பால் வந்து அந்த கொகைக்குள்ளே போயிடும், அந்த கொகைக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இவனுக்கு மூட நம்பிக்கை இருக்குன்னா, இது மாதிரி நிறையா சோல்ஜர்ஸ் வந்து அங்கே இருப்பாங்க, ஸோ அவங்க வந்து இந்த போரில் பயந்து போய்ட்டு அங்கே ஒழிஞ்சிருப்பாங்க, நிறைய பேர் இறந்துட்டாங்க, ஸோ அவங்க ஆவிங்கள்லாம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு இவனுக்கு பயப்படுவாங்க. ஸோ அந்த பால் உள்ளே போயிடும் இல்லையா, ஸோ ஓர்ச்சவும் நம்ம கெஞ்சியும் எடுத்து தைரியமாக உள்ளே போயிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது தானாக அந்த பால் வந்து வெளியே வந்து உள்ளோம். ஸோ இவனுக்கு பயந்துட்டு பால் எடுத்துகிட்டு வெளியே வந்துடுவானுங்க. ஸோ இப்போ ப்ரெசென்ட் 2000, ஸோ இப்போ காமிக்கிறாங்க அவங்க கெஞ்சிக்கு வந்து அந்த பொண்ணு சொல்லியிருக்க இடத்துக்கு வந்து கெஞ்சியும் ஓர்ச்சவும் போகிறாங்க. இப்போ வந்து அங்கே ஒரு லாக்கர் இருக்கும், ஸோ அந்த கதவு தான், ஸோ அந்த கதவை திறந்தால் அந்த பொண்ணு சொன்ன இடம் இருக்கும், ஸோ அந்த அது ஒரு அண்டர் கிரவுண்ட் பிளேஸ் தான். ஸோ அந்த கதவை வந்து எப்படியோ நம்ம கெஞ்சி வந்து அழகாக திறக்கிறான். இப்போ வந்து ஓர்ச்சோக்கிட்ட வந்து நம்ம கெஞ்சி கேட்குறான், இந்த மாதிரி நம்ம சின்ன வயசில் பேஸ்பால் விளையாடும்போது ஒரு கொகையில் வந்து ஒரு பால் வந்துச்சு இல்லை, ஸோ அந்த பால் வந்து எப்படி ரிட்டர்ன் திருப்பி வந்துச்சு அப்படி சொல்லிட்டு அவன் கேட்கும். நம்ம ஓர்ச்சோ சொல்கிறான், பேயெல்லாம் ஒன்று கிடையாதுரா, அந்த கொகையில் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மஷ்ரூம் அதிகமாக வளர்ந்துச்சு, ஸோ மஷ்ரூமை கல்டிவேட் பண்ணுவாங்கள விவசாயிங்க, ஸோ அவங்க வந்து உள்ளே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, ஸோ அவங்க தான் பால் தூக்கி போட்டிருப்பாங்க ரிட்டர்ன் நம்மக்கிட்ட அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஓர்ச்சோ சொல்கிறான். இதுக்கப்புறம் கதவை தந்து உள்ளே போகிறானுங்க. அங்கே போனால் அந்த இடத்துல வந்து ஏதோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது, ஓகேங்களா, ரெடி பண்ணி முடிச்சுட்டாங்க போல். ஸோ அப்படியே திரும்பி பார்த்தா அப்படியே அங்கேருந்து ஏதோ ஒரு பொருள் காலி. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஓர்ச்சோ சொல்கிறான், ஸோ இந்த இடத்துல தான் அந்த ரோபோட் இருந்துச்சு, ஸோ இப்போ அந்த ரோபோட்டில் நான் ஃபோட்டோவை பார்த்தேன் ஒரு கோவிலில், ஸோ ஒரு பையன் காமிச்சா அப்படின்னவோ, இப்போ தான் கெஞ்சிக்கு ஷாக் ஆகுது, அந்த ரோபோட்டை ரெடி பண்ணிட்டாங்க, ஸோ ரோபோட்டுமே காலியாக இருக்குது, ஸோ அங்கே ரோபோட் வந்து காணாமல் போயிடுச்சு. ஸோ ரோபோட்டை ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க, ப்ரிப்பேர் ஆகிடுச்சு, ஃப்ரெண்டு வந்து ரோபோட்டை ரெடி பண்ணிட்டான். இதுக்கப்புறம் ஒரு வீடியோ பிளேயர் மாதிரி நம்ம கெஞ்சி வந்து தொடுறான், ஸோ அந்த வீடியோ ஓட ஆரம்பிக்குது. இப்போ வந்து நம்மளோட இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், யார், நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டான். ஸோ ஃப்ரெண்டு வந்து அந்த வீடியோ பேரில் சொல்கிறான், இந்த மாதிரி கெஞ்சி நம்ம ஒரு கேம் விளையாடலாமா, இந்த மாதிரி எல்லாருமே கேதர் பண்ணிக்கோ, இல்லைனா நீ தோற்றுருவே, உன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே கூப்பிட்டுக்கோ, இல்லைனா நீ தோற்றுருவே அப்படி சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்கிறான். இப்போ டக்குன்னு ஒரு பந்து வந்து தானாக உருண்டு வருது, எது மாதிரினா அவங்க சின்ன வயசில் ஒரு கொகையில் வந்து போகும்போது ஒரு பால் தானாக உருண்டு வருமே, ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு பால் தானாக உருண்டு வருது, ஸோ அவங்களோட பேஸ்பால் பால் தான். அப்படியே பக்கத்தில் ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது, ஸோ அதில் வந்து அப்படியே ரோபோட் மெல்லமாக வருது, ஸோ பெரிய ரோபோட் கரெக்டாக 50 அடிக்கு. இப்போ வந்து அப்படியே ஃப்ரெண்டு பேச ஆரம்பிக்கிறான், எல்லாருமே டக்குன்னு கேதர் பண்ணிக்கோ கெஞ்சி, இல்லைன்னா நீங்கள் தோத்துருவீங்க அப்படி சொல்லிட்டு இந்த கேம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃப்ரெண்டு சொல்கிறான். இப்போ அப்படியே ரோபோட் மறைய ஆரம்பிக்குது, ஓச்ச சொல்கிறான், ரோபோட் மறையுதுடா அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறான், இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ வந்து 9 பேருமே கேதர் பண்ணு அப்படி சொல்லிட்டு, இல்லைனா நீ தோத்துருவே அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரெண்டுமே டிஸ்கனெக்ட் ஆகிறான். அப்படியே இந்த எபிசோடு முடியுது. ஸோ அந்த பொண்ணு சொல்லியிருப்பாள் நம்ம சிக்கிச்சமாவ பொண்ணு, இந்த மாதிரி 9 பேர் வந்து நம்ம கெஞ்சி கூட டீமன்ஸ் இருக்காங்க சொல்லிட்டு. ஸோ அந்த 9 பேர் நம்ம கெஞ்சியோட ஃப்ரெண்ட்ஸை தான் சொல்கிறோம். ஸோ அந்த 9 பேர் யாராக இருக்கலாம், ஸோ இந்த விஷயங்கள்லாம், இந்த புக் ஆஃப் ப்ராப்பசி இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்டு நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அந்த விஷயங்கள்லாம் சின்ன வயசில் நம்ம கெஞ்சியோட ஃப்ரெண்டு கேதர் இது மாதிரி பிளான் போட்டது தான். ஸோ மீஜி இருக்க அந்த 9 ஃப்ரெண்டை தான் நம்மளோட ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கானா. ஸோ யார் அந்த 9 பேர், இனிமேட் என்ன நடக்க போதும், அந்த ரோபோட் ரெடி ஆகிடுச்சு, ரோபோட் இந்த உலகத்தை அழிக்குமா அப்படி சொல்லிட்டு இனிமேட் ஒரு எபிசோடலாம் காமிப்பாங்க. நான் மோஸ்ட்லி எதுவுமே உங்களுக்கு சந்தேகம் வராமல் குழப்பம் வராமல் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடில் வந்து பார்க்குறேன்.